ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா பிம்பிள் வைட் ஹெட்ஸ் அதெல்லாம் இருக்கலையா அதுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவான ரெடி தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த ரெமெடி பண்ண வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணணும் டெய்லியும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஸோ நான் சொல்கிறது வந்து நீங்கள் ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த வீக் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஒரு டூ மினிட்ஸ் தான் தேவைப்படும் ஓகேவா டூ மினிட்ஸ் நீங்கள் பிம்பிள் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஒன் வீக்லேயே வந்து நல்லா உங்கள் பிம்பிள் செடி ஆகுது உங்களுக்கு தெரியும் அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்த ரெமெடி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா திருப்பி புது புதுசாக பிம்பிள் கூட உங்களுக்கு வராது ஓகேவா ஸோ இந்த ரெமடி யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிம்பிள் அதிகமாக இருக்குது எங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்குது ஒயிட் ஹெட்ஸ் இருக்குது பிளாக் ஹெட்ஸ் இருக்குது இல்லை ஸ்கின்ல வந்து ஏதாவது அலர்ஜி ப்ராப்ளம் பிம்பிள் இல்லை பட் ஏதாவது அலர்ஜி இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ இது எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னு பார்த்துடலாம் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க ஸோ ஸோ இப்போது நான் வந்து உங்களுக்கு பேக் தனியாக டோனர் தனியாக கொடுத்துருப்பேன் ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது கொஞ்சம் திக்காக இருக்கும் அண்ட் இது வந்து டோனருக்கு யூஸ் பண்ணுறது ஓகேவா இப்போ நம்ம பேக் இருக்கு இல்லையா இந்த க்யூப் நான் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் வைக்கிறப்ப உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இப்போ வந்து இதை ரொம்ப மைல்டாக ரப் பண்ணுங்கள் பிம்பிள் இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப அழுத்தி ரப் பண்ணிங்க அப்படின்னா அது ஸ்ப்ரெட் ஆக சான்ஸ் இருக்குது இது ஏன் நம்ம ஐஸ் ஐஸ்கியூபாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு பெனிஃபிட் இருக்குது இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட் திங் என்ன அப்படின்னா இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அப்படியே வைக்கிறப்போ அது ஈஸியாக கெட்டு போகும் ஸோ நம்ம ஐஸ் க்யூபாக நல்லா ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறப்போ நமக்கு ஒரு ஏழு நாளைக்கு கெடாமல் இருக்கும் பேஸ்ட்டை எடுத்து அப்ளை பண்ணாமல் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறப்ப ஸ்கின்னு கொஞ்சம் நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும் அண்ட் ஆக்மேவும் வந்து சரியாகும் ஓகேவா ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் பிம்பிள் இருக்கோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணால் கூட போதும் அண்ட் இதை கண்ணுக்கிட்ட யூஸ் பண்ணாதீங்க ஸோ இப்போ நம்ம இது பேஸ்ட் மாதிரி அரைக்கிறோம் இல்லையா இது நீங்கள் அரைச்சோடனே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம ஆனியன் ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் நீம் இருக்கு இல்லையா இது வந்து நம்ம கண்ணுக்கு ஒரு மாதிரி எரியிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் கியூபா வச்சு அப்ளை பண்ணுறப்போ அந்த அளவுக்கு கண் எரியாது ஓகேவா ஸோ உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவே அதை அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைனா பிம்பிள் இருக்க இடத்துல மட்டும் அப்ளை பண்ணால் போதும் ஸோ இந்த பேக் போட்டோன்னே வந்து கண் லைட்டாக எரியிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா கண் மூடி பேசாமல் படுத்துக்கோங்க ஓகே கண்ணு திறந்துருந்துச்சு அப்படின்னா கண்ணில் தண்ணி வருது கண் எரியது அந்த மாதிரிலாம் ஆகும் ஸோ இதை போட்டு டென் மினிட்ஸ் நல்லா கண்ணு மூடி படுத்துக்கோங்க படுத்துட்டு இது ட்ரை ஆனே வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணுறப்ப வந்து ஸ்கின்னை போட்டு ரொம்ப ரப் பண்ணக்கூடாது ஓகேவா ப்ளைன் வாட்டரில் நீட்டாக வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க ஸோ இப்போ நான் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிட்டு வரேன் ஸோ இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஸோ வாஷ் பண்ணிட்டு வந்தோடனே வந்து உங்களுக்கு பிம்பிள் இருக்கிற இடத்துல வந்து ஆக்டிவாக இருக்குது அந்த பிம்பிள் அப்படின்னா அந்த இடத்துல வந்து லைட்டாக பிக்கிற மாதிரியோ எரியிற மாதிரியோ இருக்கலாம் ஸோ அது வந்து ஒரு ஆஃப் அன்வரில் சரியாயிரும் ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம டோனர் யூஸ் பண்ண போறோம் ஓகேவா டோனர் தனியாக ஒரு கியூப் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா அது யூஸ் இந்த டோனர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணாதீங்க இதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் தூங்க போயிடலாம் அந்த பேக் வந்து நைட் ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் இந்த டோனர் வந்து எப்போல்லாம் உங்கள் ஃபேஸ் டல்லாக இருக்கோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நீங்கள் இதை அடிக்கடி யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ இது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நைட் தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து இதில் மஞ்சள் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு சன்லைட் படுற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்கின் நல்லா பிளாக் ஆகும் இன்னும் நல்லா நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக இதை நைட் தான் யூஸ் பண்ணணும் ஸோ இந்த ரெமெடி வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் எல்லா ஸ்கின் டைப் இருக்கவங்களுமே யூஸ் பண்ணலாம் பட் மெயினாக இந்த ஆக்னே பிம்பிள் வைட்டட்ஸ் ப்ராப்ளம்லாம் அதிகமாக வருது பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக வரும் ஸோ அதனால் நீங்கள் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க இது ரெகுலராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்ல இருக்க ஆயில் கூட அது கண்ட்ரோல் பண்ண நீம் ரொம்ப யூஸ் ஆகும் ஓகேவா ஸோ இப்போ இந்த பேக்கோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பேக்ல யூஸ் பண்ணிருக்கிறது நீம் ஓகேவா நீம்ல வந்து நிறைய ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஸோ நீம் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஸ்கின்ல யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து ஸ்கின் வந்து நமக்கு பிம்பிள் ஃப்ரீயா இருக்கும் ஓகேவா ஸோ நீம் வந்து இந்த பேக்கோட மெயின் இன்கிரீடியன் அதுக்கப்புறமா மஞ்சள் மஞ்சள்லயும் அதே மாதிரி தான் ஆன்டி மைக்ரோபியல் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பட் மஞ்சள் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நம்ம சன்ல போனோம் அப்படின்னா ஹெச்எஸ் ஸ்கின் டேமேஜ் ஆகும் ஓகேவா இந்த மஞ்சள் வந்து உங்களுக்கு அதிகமாக எனக்கு பிம்பில்ல ஃபேஸ் ஃபுல்லா எல்லாம் இல்லை என்னைக்காவது ஒன்னு ரெண்டு பிம்பிள் வரும் அப்படின்னா இந்த மஞ்சள் வந்து நீங்க ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சும்மா எங்கெல்லாம் பிம்பிள் இருக்கோ அங்கே வச்சீங்கன்னா உடனே உங்களுக்கு ட்ரை ஆயிடும் ஓகேவா எதோ எல்லாருக்குமே தெரியும் பிம்பிள் வந்து அதை நம்ம பாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நல்ல ஆக்டே மார்க்ஸ் வந்துடும் ஓகேவா சோ அதுக்கு நீங்க இந்த மஞ்சள பேக் மாதிரி போட்டீங்க அப்படின்னா ஒரு டூ டேஸ்ல வந்து பிம்பிள் ஈஸியா ட்ரை ஆயிடும் ஓகேவா ஸோ தேர்ட் நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது ஆனியன் இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா பிம்பிள் பிம்பிள் வருது இல்லையா பிம்பிள் வந்து உடஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு ஸ்காராக மாறிடும் அது சில டைம் வந்து பிம்பிள் காஞ்சிச்சுனா கூட அந்த ஸ்கார் ரொம்ப நாளைக்கு இருக்கும் ஸோ இந்த ஸ்கார் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பேக்கில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணும் அதுதான் வந்து பிம்பிள்க்கு நமக்கு யூஸ் ஆகும் ஓகேவா அண்ட் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறப்ப ஸ்கின் வந்து ரொம்ப கூல் ஆகும் ஸோ அதனால ஹீட்னால வர பிம்பிள்ஸ் கூட உங்களுக்கு கம்மியாக சான்ஸ் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு ஐஸ் கியூப் சொன்னோம் இல்லையா இது வந்து பிம்பிள்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுமா அப்படின்னா அப்படி இல்லை பிம்பிள் வந்து வந்துட்டு சில அதுக்கு வந்து அது ஸ்காராக மாறி இருக்கும் அந்த ஆக்னே ஸ்கார் ரிமூவ் பண்ண கூட நீங்கள் இது ரெகுலராக யூஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து இதை ஒரு செவன் டேஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் செவன் டேஸ்லேயே வந்து உங்களுக்கு பிம்பிள் இருக்குது அப்படின்னா ஒன்று அது நல்லா காயும் அந்த ஆக்னே ஸ்கார்ஸ் இருக்கிறதுலாம் கொஞ்சம் ஃபேட் ஆகுது உங்களுக்கே ஃபீல் ஆகும் ஓகேவா ஸோ இது நீங்கள் ஒன் வீக் யூஸ் பண்ணாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அண்ட் அதுக்கப்புறமும் வந்து இது ஃபுல்லாக சரியாகிற வரைக்கும் நீங்கள் இது கண்டினியூ பண்ணலாம் ஸோ செவன் டேஸ்க்கு வந்து ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்ணி செவன் டேஸ் வச்சு யூஸ் பண்ணுங்கள் அண்ட் அதுக்கப்புறமா திருப்பி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது நல்லது ஓகேவா ரொம்ப நாள் வச்சு இது யூஸ் பண்ண வேண்டாம் வீக் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ இந்த நெமரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஸோ அது புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும் ஓகேவா ஸோ நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் மட்லி தென் பாய்